வணக்கம் மெஹாட்டி விநேயர்களே, பெண்கள் உணவே மருந்து நிகழ்ச்சி மூலமாக தொடர்ந்து சந்திச்சுட்டு வரேன். ஸோ நம்ம வந்து மில்லட்ஸ் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிறுதானியம், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதில் வந்து என்ன மாதிரியான ஊட்டச்சத்துலாம் இருக்குது, எப்படி நம்ம ஆரோக்கியத்துக்கு வந்து ஒரு பெனிஃபிஷியல் ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ போன தடவை நம்ம சோளம் பற்றி பார்த்தோம், இன்றைக்கி நம்ம வந்து வரகு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வரகு அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, இந்த சிறுதானியம் வந்து கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளாகவே இந்தியாவில் வந்து பயிரிடப்படுது. பார்த்துக்கோங்க, எவ்வளோ ஒரு பழமையான ஒரு தானியம் பாருங்கள், சிறுதானியம் பாருங்கள். ஸோ இந்த வரகு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஜென்ரலாகவே எந்த ஒரு சிறுதானியமுமே ரொம்ப வந்து தண்ணி தேவைப்படும், இந்த வளர்க்குறதுக்கு வந்து தண்ணி தேவைப்படும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ ரொம்ப வந்து ட்ரை லேண்டில் கூட இந்த சிறுதானியங்களை வளர்க்க முடியும். ஸோ எல்லா சிறுதானியத்துக்குமே இந்த ஒரு குவாலிட்டி உண்டு, ரொம்பலாம் தண்ணி தேவை கிடையாது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுதானியத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. ஸோ டைல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப வந்து கம்மி, ஏன்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் கிடையாது. ஸோ இந்த சிறுதானியத்தில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அதனால தான் நீங்கள் கொஞ்சமாக சிறுதானியம் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப ஃபில்லிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு ரைஸை கம்பேர் பண்ணும்போது, ஒரு கோதுமையை கம்பேர் பண்ணும்போது, இந்த சிறுதானியம் நம்ம சாப்பிடும்போது, அது வந்து வரகுன்னு இல்லை, மற்ற சிறுதானியங்கள் எது சாப்பிட்டாலுமே உங்களுக்கு அந்த ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ் கொஞ்சம் குவான்டிட்டி சாப்பிட்ட உடனே வந்துடும், ஏன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அப்படி இருக்குது. ஸோ இது ஒன்று. இன்னொன்று, ரொம்ப ஒரு சூப்பர்ப் குவாலிட்டி ஆஃப் இந்த சிறுதானியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுதானியங்கள் இயற்கையாகவே இந்த பூச்சி, இந்த இன்செக்ட் இன்ஃபெஸ்டேஷன், பெஸ்ட் இன்ஃபெஸ்டேஷன் இதெல்லாம் வந்து ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு இயற்கையாகவே உண்டுங்கிறதுனால, இதுக்கு பெருசாக பூச்சி மருந்து அடிக்கணும், ஒரு ஃபர்டிலைசர்ஸ் போட்டு இதை வளர்க்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஸோ இந்த க்ராப் வந்து ஒரு டிசீஸ் ரெசிஸ்டன்ட், இதுக்கு வந்து இதுக்கே வியாதி வராது ஃபஸ்ட்டு. அதே மாதிரி பூச்சிகளையும் கிட்ட அண்டை விடுறது கிடையாது, நேச்சுரலாகவே இதுக்கு அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இதுக்கு பெருசாக மருந்து தெளித்து வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. அப்போனா பார்த்துக்கோங்க, இதுவே வந்து பை நேச்சரே இது ஆர்கானிக் தான். ஸோ அதனால் வந்து சிறுதானியம் அப்படின்றத நம்ம வந்து வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாளாவது நம்ம வந்து ரைஸுக்கு பதிலாக, இல்லை சப்பாத்தி கோதுமைக்கு பதிலாக நம்ம வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணி சாப்பிடலாம். ஸோ அவ்வளோ ஹெல்தி. ஸோ இப்போ வரகு அப்படின்னு சொல்லும்போது, இந்த வரகுல என்ன மாதிரியான நியூட்ரியன்ஸ் இருக்குது? பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா, சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நார் சத்து எப்போவுமே அதிகம்ங்க. ஸோ அதே மாதிரி தான் வரகு இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, 100 கிராம் வரகுல கிட்டத்தட்ட 9-10 கிராம் நார் சத்து கிடைக்குது. ஸோ ஃபைபர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டீங்கனாலே அந்த ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ் இருக்குன்னு, அது ஒன் ஆஃப் த ரீசன் பார்த்திங்கன்னா, ஃபைபர் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சாப்பிட்டாலே நல்ல ஒரு ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ் கிடைக்கும். ரொம்ப நேரம் பசி தாங்குவீங்க, நச்சு நச்சுன்னு பசிக்காது. ஸோ அதே மாதிரி இதில் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 8-9 கிராம் ப்ரோட்டீன் இதில் நிறைய இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் வந்து பொதுவாகவே நம்ம இந்திய உணவு முறையில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரொம்ப கம்மி. பட் இந்த மாதிரி மில்லட்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் ப்ரோட்டீனை ஈஸியாக வந்து நம்மளால் நம்மளுடைய டயட்டில் சேர்த்துக்க முடியும். ஸோ இது அடுத்தது. இது இல்லாமல் வந்து இதில் நிறைய கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, அதே மாதிரி கொலாஜன் இருக்குது, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. ஸோ இதில் வைட்டமின் B1, B2, B3 இதுவுமே வந்து நிறைஞ்சிருக்கு. ஸோ இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுடைய உடலுக்கு என்னென்ன பெனிஃபிட், இதை வந்து நீங்கள் எடுத்துக்கும்போது என்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த B1, B2, B3 வந்து நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை ரொம்ப வந்து ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து வெறும் நரம்பு மண்டலம் மட்டுமல்லாமல் நம்மளுடைய ஓவரால் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கே ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம். நம்மளுடைய ஸ்கின் இருக்கட்டும், ஹேராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நல்லா வளர்றதுக்கு இந்த B1, B2, B3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஈஸியாக வரகுலேருந்து கிடைக்குது. அது இல்லாமல் இதில் கொலாஜன் நிறைய இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த கொலாஜனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோலில் சுருக்கங்கள் வராமல் பாதுகாக்கும். ஸோ அப்படின்னா என்ன, நம்ம எவ்வளோ ஏஜ் ஆனாலும் அந்த ஏஜ்டு லுக், அந்த ஸ்கின்ல வந்து அந்த ரிங்கிள்ஸ், அந்த சுருக்கங்கள் இல்லாமல் இந்த வரகு வந்து பாதுகாக்கும். ஸோ வரகு நீங்கள் டெஃபினட்டாக அட்லீஸ்ட் 2-3 times a வீக் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுனால் வரக்கூடிய நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை இது வந்து குறைக்கும். இந்த சென்ஸ் நம்மளுடைய ஏஜிங் ப்ராசஸையே வந்து ஸ்லோ டவுன் பண்ணும். ஸோ அது வந்து இந்த வரகுல அதிகமாக இருக்குது. ஸோ இதுவும் ஒன்று. இது இல்லாமல் இந்த கால்சியம், அயன் இதெல்லாம் இருக்கிறதுனால, கால்சியம் கண்டிப்பாக எலும்போடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் மெயினாக அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க, இல்லை அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறவங்க இந்த வரகு எடுத்துக்கும் போது உங்களுடைய அந்த ஆஸ்டியோபோரோசிஸோட டெவலப்மெண்ட்டை ஸ்லோ டவுன் பண்ணலாம் நம்ம. ஸோ எலும்பை வந்து இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும். அயன் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஹீமோக்ளோபின், அதாவது இரத்த சோகை இல்லாமல் இதை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்த வரகு நம்மளுக்கு தருது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நியூட்ரிஷனல் பேக்கப்.
ஸோ இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நான் நிறைய வந்து இந்த குடல் ஆரோக்கியம் பற்றி பேசியிருக்கேன். ஸோ இந்த குடல் ஆரோக்கியம்னு வரும்போது இந்த நார்ச்சத்து நிறைய வகையில் ப்ளே பண்ணுதுங்க. இந்த நார்ச்சத்தில் மெயினாக அதை வந்து ப்ரீபயோட்டிக்குன்னு சொல்லுவோம். ஸோ குடலில் நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கும். அந்த நுண்ணுயிர்கள் நல்லா வாழறதுக்கும் நம்மளுடைய சாப்பாடெல்லாம் ஒழுங்காக செரித்து நம்மளுக்கு தேவையான விஷயங்களை வந்து உற்பத்தி செஞ்சு கொடுக்கறதுக்கும் இந்த நுண்ணுயிர்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இந்த ப்ரீபயோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நார்ச்சத்து இந்த நுண்ணுயிர்களுக்கு உணவாக அமையுது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளால் அந்த நுண்ணுயிர்களை வந்து கரெக்டான பேலன்ஸில் மெயின்டைன் பண்ண முடியுது. ஸோ அதுக்கு வந்து இந்த வரகு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. இது இல்லாமல் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க வரகை வச்சு. ஸோ அதில் வந்து ரொம்ப வந்து ப்ராமிசிங்கான ஸ்டடிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வரகு கொஞ்சம் ரெகுலராக எடுக்கும்போது கொலஸ்ட்ரால் அளவை குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் சொல்லுது. அதே மாதிரி சுகர் இப்போது டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா இப்போது அதனால் இந்த சுகர்ஸ் ஏறும் இல்லைங்களா. ஜென்ரலாக வந்து ஒரு உணவு சாப்பிட்றாங்க அப்படின்னா சுகர் பயங்கரமாக ஏறும். ஸோ இந்த வரகு எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் ஆகுது. அதாவது இந்த வரகுலேருந்து ரிலீஸ் ஆகிற கார்போஹைட்ரேட் வந்து ஸ்லோவாக ரிலீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு சுகர் லெவல் டக்குன்னு ஏறாமல் ஒரு நாள் முழுக்கவே ஒரு ஸ்டடி ரிலீஸில் வந்து உங்களுக்கு சுகர்ஸ் இருக்கும். ஸோ பிளட்டில் வந்து ரொம்ப ஹை ஆகாது. ஸோ இதுவும் வந்து ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இல்லாமல் வந்து கேன்சர் வந்துருச்சு. ஸோ அந்த கேன்சருடைய அந்த ஸ்டேஜஸ் அப்படியே போயிட்டே இருப்பாங்க இல்லைங்களா, ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வரகு கொஞ்சம் ரெகுலராக எடுக்கும்போது அந்த ஸ்டேஜஸ் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகிறத வந்து ஸ்லோ டவுன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து அந்த கேன்சரை மல்டிப்ளை பண்ணுற ஒரு குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த வரகு ஸ்லோ டவுன் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரிசர்ச் பேஸ்ட். ஓகே, ஸோ இப்போ இவ்வளோ வந்து இதில் வந்து பலன்கள் இருக்குது. இதை எப்படி நம்ம ரெகுலராக நம்மளுடைய டயட்டில் சேர்க்கலாம்? ஸோ ரொம்ப சிம்பிள், அரிசியை எங்கெங்கெல்லாம் சேர்க்குறீங்களோ அரிசிக்கு பதிலாக வரகை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இட்லி தோசை இதுக்கெல்லாம் வந்து நம்ம அரிசி போட்டு அரைப்போம் இல்லைங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து வரகை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இல்லை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பங்கு அரிசி போட்டிங்கன்னா ஒரு பங்கு வரகு போட்டு அதோட எவ்வளோ தேவையோ உளுந்து போட்டு நீங்கள் அப்படியும் தோசை மாவு இட்லி மாவு அரைச்சிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சடி பொங்கல் மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா இந்த வரகை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து பவுடரை அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த பவுடரை அரைச்சதுக்கப்புறமா இந்த பவுடரை வந்து நம்ம நார்மலாக இப்போ சப்பாத்தி மாவு பிசைறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் பேக்கிங் பண்ணுவீங்க, உங்களுக்கே வந்து பேக்கிங் பண்ணுற தெரியும் அப்படின்னா அதை வச்சு பிஸ்கெட்ஸு இல்லைனா வந்து கேக்கு பிரெட்டு இந்த மாதிரியும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ மில்லட் பிரெட்ஸ்லாம் நம்மளுக்கு வெளியில் கிடைக்குது இல்லையா, அது நீங்கள் வீட்லேயே செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த வரகை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ சூப்ஸ் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நிறைய காய்கறி போட்டு தண்ணி கொட்டி நீங்கள் வேக வச்சு செய்யும் போது கூடவே கொஞ்சம் வரகையும் சேர்த்து வேக வச்சு அதுலேயே ஆட் பண்ணிங்கன்னா ஒரு கம்ப்ளீட் மீல் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு அந்த சூப்பு, நல்ல ஒரு ஃபில்லிங் கொடுக்கும். ஸோ அப்படியும் நீங்கள் வந்து வரகை வந்து சேர்த்துக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரெகுலராக நம்மளுடைய டயட்டில் ஒரு சேஞ்சஸ்க்கு, அதாவது எப்போவுமே அரிசி சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் வரகு சேர்க்கும் போது டெஃபினட்டாக ஆன் அ லாங்கர் ரன் ஒரு நல்ல சேஞ்ச் உங்களுடைய பாடியில் நடக்கிறத பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா பின்வரும் அட்ரஸ்க்கு எழுதி அனுப்புங்க. என்னோட பேசணும் அப்படின்னா மெகா டிவி ஆஃபீஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.